தமிழகத்துல இருக்கிற குறிப்பாக இந்தியாவிலேயே சொல்ல போனா பெரும்பான்மையான சாதினா வெண்ணிய சமுதாயம். அப்படி பெரும்பான்மையான சாதியா இருக்கிற வெண்ணிய சமுதாயத்தை சேலம் நேரில் வந்த கயாணி மனம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்து மிக கடுமையாக இவங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்திருக்காங்க. கொச்சைப்படுத்துறது கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி உணர்வுபூர்வமாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தையும் இந்த ஒட்டுமொத்தமாக 2.5 கோடி வன்னிய மக்களையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தயாநிதி மாறனை வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்களை சில பேர் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் தயாநிதி மாறன் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நாங்கள் நடமாடாமல் செய்ய முடியும். ஆனாலும் கூட ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிற நாங்கள் அந்த மாதிரி ஒரு அராஜகத்தை செய்ய விரும்பாத காரணத்தினாலே தயாநிதி மாறன் இனிமேலும் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எங்களுடைய இளைஞர்கள் அவருடைய கருப்பு கொடி காட்டுவார்கள் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாக அறிவிக்கிறேன். இன்ற நாள் முதல் தயாநிதி மாறன் மன்னிப்பு கேட்கிறேன்னா மன்னிப்பு கேட்கிற நாள் வரையில் எங்கள் இளைஞர்கள் எங்கே சென்றாலும் கருப்பு கொடி காட்டுவார்கள். அன்புமணியின் நண்பன் எங்கள் அண்ணன் அன்புமணியின் தம்பிகளுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இந்த பத்திரிகை சந்திப்பில் வைக்கிறேன். எங்களை கொச்சைப்படுத்திய தயாநிதி மாறனை வன்மையாக 2.5 கோடி வன்னிய மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்ப நான் நீ கேட்கறேன் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை எங்களை அசிங்கப்படுத்துறேன். நாங்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை அரசியலுக்கு லாபத்துக்காக பண்றோம்னு சொல்றீங்க. தேர்தல் வருது, தேர்தல் வருதுனால இந்த 2-3 மாசம் தேர்தல் வருது அதனால பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை எங்களுடைய நிறுவனத்துறை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏத்த ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக அவர் மருத்துவக் கல்லூரியில டாக்டராக படிக்கும் பொழுது 3 பேர் படிச்சாங்க அவர் கூட. அந்த வேதனையை மனவேதனை நெஞ்சு பொறுக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் நெல்லிக்காய் போல் சிதறி கிடந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை 40 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப நம்முடைய எம்பி அவர் சொல்றாரு எம்பி தேர்தலே வச்சுக்க வேண்டியதான்னு சொல்லி. ஏன்னா எம்பி தேர்தல் மட்டும் இல்லைங்க, எம்பி தேர்தல் கூட்டு சேரும் போது எங்களுடைய அஜெண்டாவிலேயே அதை கொண்டு போயிருந்தோம். 2018 10 கோரிக்கைகள் கொடுக்கிறோம். இந்த 10 கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல துணை முதலமைச்சர் இடத்துல எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய தலைவர் அவர்களும் சந்தித்து பேசும் பொழுது அவரிடத்திலே அந்த கோரிக்கை இருக்காங்க. என்னென்ன எங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி 1989 உங்களுக்கெல்லாம் தெரியாத உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் பழைய செய்தி மறந்துருப்பீங்க. 1989 மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் ஸ்தம்பிச்சது. சாதாரணமாக ஸ்தம்பிக்கல, ஒரே ஒரு இடத்துல கூட அங்கே வந்து இப்போ நம்ம வந்து கொரோனாவுக்கு லாக்டவுன் போட்ட மாதிரி தமிழ்நாடு லாக்டவுன் இருந்துச்சு ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில். அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு கலைஞர் வந்து ஐயாவை கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணார். அதுக்கு பின்னாடி ஆட்சி வந்து கலைஞர் பேச்சுவார்த்தை பண்ணார். பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவர் சொன்னார் நான் உங்களுக்கு 20 இடஒதுக்கீடு தந்தை ஆக வேண்டும்னு ஐயா அவரிடத்தில் கேட்ட பொழுது கலைஞர் எங்களை ஏமாற்றி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி 108 சாதிகளை சேர்த்து விட்ட கலைஞருடைய பேரம் தான் இன்றைக்கு எங்களை பச்சைப்படுத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தையில கலைஞர் சொல்றாரு என் ஜாதி உங்களோட சேர்த்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட கலைஞருக்கோ திமுக காரங்களுக்கும் ஜாதி இல்லையா? நான் கேட்கிற பகிரமா கேட்கிறாங்க பதில் சொல்லணும். ஜாதி இல்ல ஜாதி சொல்றாங்களே திமுக காரங்க அவங்களுக்கு ஜாதி இல்ல. அன்னைக்கு கலைஞர் என்னோட ஐயாவரத்துல சொன்னாரு என்னன்னு சொன்னாரு நீங்க இந்த மாதிரி என்னுடைய சாதியை சேர்த்துக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஐயா கிட்ட கேட்டார். கேட்டது அடிப்படையில நீங்க அந்த 108 சாதிக்கும் தருவாங்க. அந்த 108 சாதியும் 20 கிட்டை ஏமாற்றி கொடுத்தார். அன்றைக்கு ஐயா சொன்னாரு கலைஞர் சொன்னாரு டாக்டர் ஐயா அவர்களே உங்களுக்கு ஒரு கனி கொடுத்துருக்குன்னு சொல்லும் பொழுது கலைஞர் அவர்களே நீங்கள் கொடுத்த கனி அழுகிய கனி, அந்த கனியை சாப்பிட முடியாது, குளிச்சு போன கனி, மோசமான கனி, விசக்கனியை கொடுக்குற எங்க இனத்தை அழிக்கலன்னு சொல்லி எனக்கு ஐயா இன்னைக்கே சொன்னார். அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கார். இந்த போராட்டத்தை இங்க வந்து இன்னைக்கு நான் கேட்கறேன் இன்னொன்னு சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்ப சொத்தா ஏங்க உதயநிதி யாருங்க
உதயநிதி நேற்று வந்தவர் சினிமாவில் ரெண்டு சினிமாவில் நடிச்சு நடிக்க வச்சு அந்த உதயநிதி இன்னைக்கு 100 ரூபா போட்டு அவரை இளைஞரணி தலைவராக மாற்றி 100 ரூபா போய் அனுப்புறாங்க. யாருக்கு தயாநிதி மாறன்? தயாநிதி மாறன் யாருங்க? தயாநிதி மாறன் யாரு? கலைஞர் கருணாநிதியோட பேரன். அவங்க தாத்தா எப்படி வந்தாரு நாங்க சொல்லிங்க. அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, திருவாரூர் வந்து கக்கத்தில் ஒரு மஞ்சள் போய் வச்சுக்கிட்டு திருட்டு ஏறி வந்தோம்னு சொல்லிட்டு இதை நாங்க சொல்லிங்க பாட்டாளி முதலில் சொல்ல. ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்கள் சொன்ன செய்தியை நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அப்படி சொன்ன தயாநிதி மாறன் குடும்பத்தாருக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கும் இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய பணக்காரங்க. அம்பானி அதானியை விட பெரிய பணக்காரர் யாருன்னா இவங்க தான். ஏதோ விமான கம்பெனி இருக்கிறாங்க, கிரிக்கெட்டுக்கு வச்சிருக்கிறாங்க, ஏதோ எதோ அவங்களுக்கு என்ன தொழிலே இல்லை. இப்படிப்பட்ட ஊழல்வாதி அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எப்படின்னா அவங்க வந்து திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு லைனை போட்டு அவங்களுடைய அவங்க நடத்துற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அலைக்கற்றைய திருடுனாங்க. அது 3000-4000 கோடி ஊழல் நடந்தது. 3000-4000 கோடி 1000-2000 கோடி அப்படியாப்பட்ட ஊழல்வாதி எங்க ஐயாவையும் எங்க ஜாதியும் பத்தி பேச நீ யாரியா? நீ யாரு? எங்களுடைய உரிமை இடஒதுக்கீடு வந்து எங்களுடைய உரிமை. நான் எந்த சாதியும் குற்றமா சொல்லுங்க. நான் ஐயா என்ன வன்னியர் மட்டுமே கேட்கறோம். வன்னியனுக்கும் கொடு, எல்லா ஜாதிக்கும் பிரிச்சு கொடு. லட்டு கதை சொல்றாங்க, ஒரு ஊர்ல 100 பேர் இருந்தா 100 பேருக்கு சமமா பிரிச்சு கொடியா, கொடுக்கற உணவு வேணும்னு ஐயா சொல்றாரு. ஆனா எங்களுக்கு மிக பெருமையாமே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வன்னியர்கள். ஆனா எங்க வன்னியெல்லாம் பட்டினியா இருக்கானே, யாரா இருக்கிறோம்? கூலி தொழிலாளிகள், கல்லுடைக்கும் தொழிலாளிகள், எங்க ஊரு விட்டு ஊரு போய் மாசக்கணக்கில் குடும்பம் பொண்டாடி போய் விட்டுட்டு அங்க வேலை செய்யற ஒரு அடிமை சாதியாக இருந்து கொண்டிருக்கிற சாதி கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேண்டாம். ஏங்க நீங்க பாருங்க, நாங்கள் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரே ஒரு நீதிபதி கூட வன்னியர் இல்லை. இது அநீதி இல்லையா? இது கேட்க கூடாதா? இதுதான் ஐயா கேட்கிறாங்க. இது தவறா? இது என்ன தவறு இருக்குது? அப்புறம் பியூஷ் கோயல் கிட்ட பேசணுமா ரயில் நின்றுச்சான். இது வந்து தம்பிகளா, எங்க அன்பு தம்பிகள்ட்ட சொல்றேன், எங்க அண்ணன் அன்புமணியனுடைய தம்பிகள்ட்ட சொல்றேன், உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய ஆத்திரத்தையும் சீண்டி பாக்குறாரு. இது வந்து அவர் கோழைத்தனமா அவர் எவ்வளவு போலீஸ் வச்சுக்கிட்டு ஒரு டபாச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய தயாநிதி மாறன் நாங்கள்ல. நாங்களாம் களப்போராளிகள், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் களப்போராளிகள். எங்க அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்க ஐயா அவர்களும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சொன்னாங்கன்னு வச்சுக்க அடுத்த நாள் நீ நடமாட முடியாது. நீ மட்டும் இல்ல, உன்னுடைய கட்சிக்காரன் யாரும் நடமாட முடியாது. 15-20 மாவட்டங்கள்ல உங்க கட்சிக்காரன் நீங்க தயாநிதி மாதிரி எங்கேயும் நடமாட முடியாது. நீ மட்டும் இல்ல, உன் மாமா உதயநிதி ஒத்த கனிமொழியில் கூட யாரையும் நடமாட விட மாட்டோம். அண்ணன் அன்புமணி ராமதாசோட தம்பிகளை கட்டுப்பட்டு இருக்கிறோம். சவால் உடையா? நான் பிறந்த ஜாதியை கொச்சைப்படுத்து, நீ யாரியா? நான் பிறந்த ஜாதி எங்களுடைய உரிமை, இது நாங்கள் எங்கள் உரிமை கேட்க கூடாதா? இந்த உரிமை கேட்பது தவறா என்பதை இங்கே இன்றைய இடத்துல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க நான் முறை சொன்னேன், ஐயா என்ன கேட்டாரு, கர்நாடகத்தில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, 6 தொகுப்பா குடுன்னு தானே 89 கேட்டாரு. அதான் ஏமாத்தி எத்தனையோ ஜாதியெல்லாம் சேர்த்து, இது நியாயமா? இது தர்மமா? இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி உதயநிதி கர்நாடக மாறன் தயாநிதி மாறன் எங்களை பற்றி சொன்னவர் எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த வேலையை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி உங்க தாத்தா கலைஞர் சட்டமன்றத்தில் எங்க தலைவர் ஜி கே மணி என்ன பேசினார், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அது எதற்காக கேட்டார், புள்ளி விவரங்கள் இருக்குது. நாங்க சொல்லிங்க சட்டமன்ற குறிப்புல இருக்குது, அந்த புள்ளி விவரத்தை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்பொழுது என்ன சொன்னார் கலைஞர், மணி அவர்களே உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, நீங்கள் கேட்பதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. அதுவும் நாங்க சொல்லிங்க சட்டமன்ற புள்ளி விவரம், சட்டமன்றத்தில் புள்ளி விவரம் இருக்குது. ஆகவே இந்த நிலையில தயாநிதி மாறனை பொறுத்த வரையில எங்கு தமிழ்நாட்டிலே போனாலும் நாங்கள் கருப்பு கொடி காண்பிப்போம். இனிமேலும் அவரு
அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப கூட்டம் எப்படி சேர்த்துறாங்க, திமுக கருக்கலோடு நேற்று போயிருந்தாங்க, இப்ப ஒரு தம்பி பேசினான், நான் பேஸ்புக்ல போட்டிருந்தது பார்த்துட்டு ஒரு தம்பி சொன்னாரு, ஆனா கருக்கலோடுல ஒரு 300 பேர் இருக்கும்னா 200 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, 100 ரூபா தான் கொடுத்தாங்க, அதையும் கொஞ்சம் பத்திரிகாரம் செஞ்சு பேர் சொல்லுங்கண்ணா, எங்களை ஏமாத்தி விட்டாங்கண்ணா, நாங்க வேலைக்கு போயிருந்தோம், அந்த அந்த பெண்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க அம்மா சொல்றது, நான் இதை கேட்கிறேன், இப்படியெல்லாம் அடிமட்ட தொண்டத்துல வரைக்கும் ஊழல் அவங்களையும் ஏமாற்றுகிற நீங்க எங்கேயோ இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போன்று எங்கேயோ இருந்து எப்படியோ முடியாதவங்க, லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்த்தவங்க, என்னோட இனத்தை கொச்சைப்படுத்துவது என்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக வன்மையாக இந்த படத்தை சொல்ல. அதே மாதிரி தயாநிதிமார் மேல தொலைத்தொடர்பு சங்கங்கள்லாம் பல வழக்குகள் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், இந்த 3000 கோடி அந்த இதை சர்டிபிகேட் திருடுனது கூட உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது கூட வழக்கு இருக்குது, இன்று வரையிலும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி எங்க ஜாதியை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டும், தலைகுனி முறை மன்னிப்பு கேட்க முறை, ஆனால் அன்புமணியுடைய தம்பிகள் போய மாட்டார்கள், எங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய ஒற்றை வார்த்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார், ஆனால் அன்புமணியனுடைய ஒற்றை வார்த்தை என்ன, வன்முறை செய்யக்கூடாது, ஏங்க ஓடுற ரயில் நிறுத்தணும்னா யாரு சொன்னது, ஓடுற நிறுத்துன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல, இங்கே சேலம் மாவட்டத்திலிருந்து போன பசங்கள்லாம் நிறுத்தந்தாங்க, ஒரு 10-20 பேர்த்த கைது செஞ்சாங்க, விடுதலை செஞ்சிருக்காங்க, அந்த அதை வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறோம், இப்போ சேலத்தில் இருக்கிற அந்த தம்பிங்களுக்கு நாங்கள் என்ன ரயில் நிறுத்த சொல்லுமா, இல்லை ஃபியூஸ் கோயல் ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ரயில் நிறுத்த சொன்னாராம், எவ்வளோங்க பொய், திமுக என்பது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துருச்சு, பொய்யை தேர அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, அவர் சொல்கிறாரா கொள்கையோடு நாங்கள் கட்சி பண்ணுறோம், அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம், அவர் மன்னிப்பு கேட்கும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம், செல்லும் இடமெல்லாம் கருப்பு ஓடி காமி. பாருங்க, அரசு துறையில மொத்தமா 36 அரசு செயலாளர்கள், அதுல எங்களுக்கு 7 இடம் கிடைச்சிருக்கணும், ஆனா 1 இடம் கூட இல்லை, அதே மாதிரி ஐஏஎஸ் பதவி 316 இருக்கணும்னாங்க, ஆனா வெறும் 15, மொத்தம் 316, 63 பேர் நாங்க இருந்திருக்கணும், ஆனா வெறும் 15 பேர் தான் இருக்கிறோம், அதே மாதிரி ஐபிஎஸ் மொத்தம் 262 ஐபிஎஸ் மொத்தம் 52 பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், ஆனா மொத்தம் 12 பேர் தான் இருக்கிறோம், சிஇஓ 36 பேரத்தில் வெறும் 3 பேர் தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒருத்தர் கூட இல்லை, கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 பேர் இருக்கிறாங்க, காவல்துறை எஸ்பி 2 பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வெறும் 5 பேர், 15 பேர் இருக்கணும், வெறும் 5 பேர் தான் இருக்காங்க, எவ்வளவு பெரிய அநீதி, இந்த அநீதியா இல்லையா நீங்க சொல்லுங்க, அநீதியா இல்லையா, ஏங்க ஒரு வீட்டில் 4 பசங்க இருக்கிறோம், 4 பசங்களுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா, பிரிச்சு கொடுக்க கூடாதா, பெரிய பையனே எடுத்துட்டு போயிடுவான், அல்லது கடைசியாக தான் என் கூட இருக்கிற அவனுக்கே கொடுத்துருவோம்னா, மீதி 3 பசங்களும் யாரு, அவனும் இந்த குடும்பத்தில் தானே, அவனுக்கு நீ உன்னை உரிய பக்கம் கொடுக்கணும் தானே, அதை தான் எங்க ஐயா இன்றைக்கு கேட்கவில்லை, 40 வருஷமா கேட்கறாங்க, அந்த 40 ஆண்டுகளாக கேட்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார், நெஞ்சு பொறுக்கல, மன வேதனை, யாருக்கிட்டையும் நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய இளைஞர்கிட்ட இதை சமமா எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நாங்கள் பகிரங்கமா இருக்கோம், இது இந்த இதுல உறுதியாக சொல்லுகிறோம், தயாநிதி மாறன் நாவடக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையே கருப்பு கொடி வேண்டும், இது முதற்கட்ட கருப்பு கொடி, அதுக்கு அடுத்த கட்டத்தையும் அறிவிப்போம், நான் அறிவிப்பேன், அண்ணன் அன்புமணியுடைய தம்பிகளுக்கு நான் வந்து அன்பான ஒரு ஆலோசனை சொல்லுவேன், அவர்கள் செய்வார்கள் என்பதை, இவனா உச்சக்கட்ட கோபம்னு எவ்வளோ பேசணும்னு தோணுது, அடங்கிக்கிறோம், நீங்கள் தான் கேட்டாங்க, இனிமேலும் எங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு தான் நான் சொல்கிறோம், சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கருப்பிடிக்காங்க. Okay.
எங்க உரிமையை கேட்டா கொச்சப்படுத்தீங்களாப்பா? என்னங்க எங்க உரிமை? இடஒதுக்கீடு இருந்தது எங்க உரிமை. அது உரிமையை கேட்டா கொச்சப்படுத்துவீங்க, கவலைப்படுத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க. நன்றி.